மௌத்தே அவர்கள் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மௌத்தர்கள்? இன்னைக்கு எபிசோடோட கடைசி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் ராஜா, நதியா சாங். அவங்க அவங்க சூஸ் பண்ண படம் வந்து வாலி. ஸோ அதில் அஜித் குமார் மாதிரியும் சிம்ரன் மாதிரியும் தான் கெட்டப் போட்டு வந்தாங்க. ஸோ நடுவில் வந்து ஒரு ரெண்டு மூணு காஸ்டியூம் மாற்றுறாங்க. நதியா சாங் ஒரு காஸ்டியூம் மாற்றுறாங்க, அபிஷேக் ராஜா மூணு காஸ்டியூம் மாற்ற வேண்டியிருந்து. பிகாஸ் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து அஜித் டபுள் ரோல் இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு வில்லா அஜித்தையும் இந்த நார்மல் அஜித்தையும் ஸோ காமிக்கிற விதமாக, ஸோ அந்த ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டான்ஸில் விட அந்த ஓவரால் அந்த படமோட கான்செப்ட்லாம் எடுத்துகிட்டு போனோம்ல, ஸோ அந்த கான்செப்ட் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சிம்ரன் நதியா வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அது அவங்களோட ஆக்ஷனும் சரி. ஸோ அந்த கெட்ட அஜித் குமாரோட ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பிகேவ் பண்ணுற விதம் இதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ அதில் அபிஷேக் ராஜா வந்து நடிப்புக்கு சொல்லவே வேணாம். ஸோ அவர் ஆல்ரெடி எக்ஸ்பிரஷன் நிறைய கொடுப்பாரு. ஸோ இதில் வந்து சூப்பராக கொடுத்து சூப்பராக கொண்டு போனாங்க. ஸோ டான்ஸும் நல்லா இருந்தது, டான்ஸ் எதுவுமே குறையில. ஸோ சூப்பராக டான்ஸ் அதில் வந்து, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா நதியா சாங்கோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து. அபிஷேக் ராஜா ஆடுவார் ஓகே, பட் நதியா சாங் டான்ஸ் வந்து இங்கே ஓவராலாக கொஞ்சம் வீக் பை வீக் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே சூப்பராக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாட்டி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருந்தது. அபிஷேக் ராஜாவும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ ஓவரால் கமெண்ட் செக்ஷன் வாங்கும் போதும் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் மேம் திருப்பி ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துறாங்க. இந்த எபிசோடில் மட்டுமே அஞ்சு பேருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கிட்டாங்க. ஸோ இதில் யார் எனக்கு தெரிஞ்சு வாங்க போகிறாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்டைலிஸ் வாங்க போகிறாங்கன்றது கடைசி வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ கமெண்ட்ஸ்லையும் சரி ஓவரால் அந்த இதுவும் சரி ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அந்த சாங்கை ட்ராவல் பண்ண விதமும் அந்த டிஃப்ரென்சியேஷன் காட்டின விதமும் ஸோ அதுக்கு வந்து இவங்க ரியாக்ட் பண்ண விதமும் ஸோ எல்லாமே சூப்பராக காமிச்சிருந்தீங்க, வேற லெவல்லு. நதியா சாங் இது உங்களோட பெஸ்ட்டு டே, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னால் இது தான், அசத்திட்டீங்க, வெறித்தனம் காமிச்சிட்டிங்க இப்படி சொல்லி முடித்தாங்க. நானும் அதை பார்த்து கொஞ்சம் சூப்பராகிடுச்சு. ஸோ அடுத்து இன்னும் ரெண்டு வீடியோ இருக்குது, பிரியங்காவோட ஸ்பெஷல் ஒன்று, ஆங்கரிங் ஸ்பெஷல், லாஸ்ட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு. ஸோ அதோட இந்த எபிசோடு முடியும். ஸோ இந்த ரெண்டு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா டெலிகிராமில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ கீழே வந்து டெலிகிராமோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் ஜாயின் பண்ணி யார் யார் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்களா மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திருங்கப்பா.